ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் கே. நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சைதாபட் பிரியாணி தாங்க வந்திருக்கோம். இது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைதாபட்டில் தான் இருக்குது. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லைங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து சீட்டை பிடிச்சிட்டோம். சீட்டை பிடிச்சிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணால் பிரியாணி வரதுக்கு லேட்டாகும் அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் இந்த சூப்பை குடிங்கன்னு சொல்லிட்டு சூப்பை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அது நெக்ஸ்ட் அதை குடிச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பயா பிரியாணி வரும் அப்படின்னு கேட்டால், பிரிட்டன் லோவை எடுத்துன்னு வந்து வச்சிட்டாங்க. இதை சாப்பிட்டே இருங்க சார், ஆன் தி வேலை பிரியாணி இருக்குது, வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு, எவ்வளோ நேரம் தானா வெறும் பிளைட்டே பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம். நேராக நேராக பேச ரொம்ப ரன கொடூரமா இருக்கு, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வெறும் பிளேட்டை பார்க்கறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற மெனு கார்டையாவது பாருங்கள் சார், வேறு எதனா ஆர்டர் பண்ணுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆக மொத்தத்தில் பிரியாணி இப்போ வராதையா அப்படின்னு கேட்டால், வந்துடுவோம் பிரியாணி கம்மிங் சூன் அப்படின்ற போல சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு, சரி மெனு கார்டையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு ஓப்பன் பண்ணலான்னு பண்ணால், அவ்வளோ டிஷ் இருக்குதுங்க மெனு கார்டில். என்னடா இவ்வளோ டிஷ் வச்சுருக்கீங்க, இவ்வளோ டிஷ்ஷும் இங்கே இருக்குதா அப்படின்ற போல தான் இருக்குது. சரிடா, எவ்வளோ நேரம் தான் நான் மெனுவே பார்த்துட்டு இருக்குது, எதனா ஆர்டர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். தந்தூரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. சரி ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா, ஒரே சால்ட்டுங்க, என்னடா இவ்வளோ சால்ட்டை போட்டாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்தோம். அவங்க அதை என்ன பண்ணி ஒரு மேஜிக்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு லெமன்லாம் புரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க. மிஸ்டேக் எல்லாருக்குமே வரதான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன தான்டா பண்ணுறது, பிரியாணி வரலையடா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே போய்க்கிட்டு என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சூடாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃப்ரைட் ரைஸை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி போர் அடிக்குது, அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டு டைம் ஓட்டுவோம். நம்ம சாப்பிட வந்தது பிரியாணி, அது வர வரைக்கும் எதனா சாப்பிட்டுட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டைலில் தான் போட்டுருந்தாங்க. ப்ரான் வந்து சைனீஸ் ஸ்டைலில் தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம், இதையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டுங்கடா, நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டே இருக்கும்போது, சரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி பார்ப்போம், அது எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அதுவும் வந்து உடனே கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து அதுவும் சூப்பராக தான் இருந்தது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சரி, ப்ரான் ஃப்ரைட் ரைஸும் சரி, சைனீஸ் டைப்பில் தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் பிரியாணி எப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி கேட்கவே ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இதையே சாப்பிட்டு ஃபுல்லாகிடும் போல வயிறு, அதுக்கப்புறம் எங்கேயா பிரியாணி சாப்பிட்றது, பிரியாணி எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டுனே இருக்கும்போது, இந்த டிஷ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தது வினாய். சீல தான் வந்து சேர்ந்தார் வினாயக். விநாயக் அப்படின்ற போல பிரியாணி நம்மகிட்ட வந்து சேர்ந்தது. பிரியாணியை பார்த்த உடனே பசியே போயிடுச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கொடுத்துருந்தா பிரியாணி ஒரு கட்டு கட்டியிருக்கலாம், ஆனால் லாஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக பிரியாணி வந்ததுனால யாருக்குமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி சாப்பிட்ணும்னு பிரியாணி சாப்பிட்ணும்னு வந்துட்டோம், பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். பிரியாணி வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. குவான்டிட்டி வந்து அதிகமாக கொடுத்தாங்க, 240 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி சூப்பராக இருந்தது. அதுவும் சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. என்ன எங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சாப்பிட்றது, ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நம்மளுக்கு பிரியாணி வந்ததுனால சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கட்டு கட்டியிருக்கலாம், பட் என்ன பண்ணுறது சாப்பிடணும்னு வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போதும் எல்லாருக்கும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. முடிஞ்சால் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சைதாபேட்டில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து வீக் டேஸ்லேயே இவ்வளோ க்ரௌடாக இருக்குதுங்க, சீட்டே கிடைக்கல. ஆனால் வீக்கெண்டில் எப்படி இருக்கும்னு நீங்கள் வச்சு கண்டிப்பாக ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சீட் கிடைக்காது. நாங்கள் போனது வீக் டேஸில், வீக் டேஸ்லேயே இவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னா வீக்கெண்டில் இவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சிங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க, ஒர்த்து தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 240 ருபீஸ் பிரியாணி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மிஸ்டர் கிங் ஸ்பாட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஏகே, பை, லவ் யூ.